தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். மற்றும் ஒரு நாளை தேவன் அருளியதற்காக அவரை நாம் துதித்து, தேவனே இன்று எனக்காக நீர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்று கேட்கிறதற்கும் அறிந்து கொள்கிறதற்கும் அவருடைய திட்டத்தின்படி நடக்கிறதற்கும் வாருங்கள். ஜெபத்தோடு கூட அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, எவ்வளவாய் நேரங்களில் அன்பு கூறுகிறீர் ஆண்டவரே, எவ்வளவாய் நேரங்கள் மீது ஆசை வைத்திருக்கிறீரையா. நாங்களும் இல் அன்பாயிருக்கவும், உம்மை மாத்திரமே எங்கள் நோக்கமாய் வைக்கவும், உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. பாடுகள் எப்பவுமே இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் அதிலிருந்து நாம் வெளியே வருகிறோமா என்பதுதான் மிக முக்கியம். போராட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் வெற்றி நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் உணர வேண்டிய விஷயம். அப்பொழுதுதான் போராட்டங்களை ஜெயிக்கிற பலனை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு எந்த போராட்டமும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்கிறவங்க மந்தமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சில நேரங்களில் பார்த்து எனக்கு எந்த வியாதியும் வராது, எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறவங்க திடீர்னு ஏதாவது சின்ன வியாதி வந்துட்டு அந்த இம்யூன் சிஸ்டமே அவங்களுக்கு இருக்காது, எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இல்லாமல் போகிறதால அவங்க உடனே பலவீனமாயிடுவாங்க, சில நேரங்களில் மறுச்சு கூட போயிடுவாங்க. ஆனால் வியாதிகளை எதிர்கொண்டு எதிர்கொண்டு வருகிறவர்களுக்கு அதிக எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதே போல தேவன் நமக்கு அநேக வெற்றியை தருவதற்கு சில டெஸ்ட், சில பரீட்சைகளை, சில சோதனைகளை தருவார். பரீட்சையில் பாஸ் ஆனால் தானங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். பரீட்சை எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி போக முடியும்? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கும் ரெண்டத்தனையாக நாலத்தனையாக தேவனுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் இவைகளை அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் தாவீது எப்பொழுதுமே இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துகிட்டே இருப்போம். 40வது சங்கீதம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும், நீர் எங்களுக்காக கொண்டிருக்கிற ஆலோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. நமக்காக அவர் செய்கிற ஆச்சரிய அதிசய காரியங்களை நினைவில் வச்சிருக்கீங்களா? எத்தனை தரம் மிக கஷ்டமான சூழ்நிலைகளில் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார், பிள்ளைகளை காத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், ஆபத்துக்களிலிருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். எத்தனை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்து வருகிறோம் என்பது நம்ம அவ்வப்போ அப்படியே மறந்து போயிடுவோம். ஆமா அப்படி இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆக்சுவலாக இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோன்னாவே அது பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த COVID-19 ஒரு மிகப்பெரிய வேவ் வந்து எத்தனை பேர் நம் கண்ணு முன்னால் இறந்து போயிருக்காங்க இல்லையா? அந்த சூழ்நிலைகளெல்லாம் கடந்து இன்னைக்கும் கூட நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா அது ஆச்சரியம் இல்லையா? ஆமாங்க, நம்மை விட தனவான்கள், நம்மை விட பணக்காரர்கள், நம்மை விட சிறியவர்கள் எல்லாம் கூட மறிச்சு போயிருக்காங்களே. அது ஒன்று மாத்திரமல்ல, அன்னு தினமும் இந்த உலகத்தில் பேர்பட்ட ஆபத்துக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எத்தனையோ பேர் இறந்து போயிடுறாங்க, எத்தனையோ பேர் தரித்திரர் ஆயிடுறாங்க, இன்னும் எத்தனையோ பேர் மென்டலி எஃபெக்ட் ஆகி பைத்தியகாரர் போலாகிறாங்க, திகிலுக்குள்ளாகிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சா நம்மை தேவன் சரீர ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய பலனை தந்திருக்கிறார், நம்மை திடனாக வைத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வு நமக்குள்ள வரும். அவர் செய்த ஆச்சரிய காரியங்களை நினைவு கூற வேண்டும் என்றால் அது எண்ணில் அடங்காதவை. இரண்டாவதாக சொல்லுகிறார், நம்முடைய யோசனை எங்கள் மீது அநேகமாயிருக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்காக எப்போதுமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், அல்லது பிள்ளைகளை என்ஜினியர் ஆக்கணும், அல்லது டாக்டர் ஆக்கணும், அல்லது ஒரு நல்ல படிப்பு படித்து வெளிநாடுகளுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு திருமண காரியம் அவங்களுக்காக நம்ம நடத்தி வைக்கணும், நல்ல பொண்ணு பார்க்கணும், நல்ல பையனை பார்க்கணும், அப்படி என்னென்னவோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இவைகளெல்லாம் சேர்த்து யோசித்தாலும் நம்ம ஒரு கை நிறைய இருக்குமா நம்ம யோசனைகள்? ஆனால் அதெல்லாம் கூட ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும்.
ஆனால் தேவனுக்கு தம் பிள்ளைகள் மீது இருக்கிற யோசனைகள் அது அநேகமாயிருக்கிறதா? ஒருவரும் அதை விவரிக்க முடியாது, ஒருவராலும் விவரித்து சொல்லிவிட முடியாதது, அவ்வளவு அநேகமாயிருக்கிறது. அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். தேவனுக்கு எத்தனையோ யோசனை இருக்குங்க நம் ஒவ்வொருவர் மீதும். நீ பிறந்தது முதற்கொண்டு நீ இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேருகிற வரைக்கும் உனக்கு என்னென்ன தேவை இருக்கிறது, உன்னை என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி வாழும்படியாக செய்ய வேண்டும், எப்படி அபிவிருத்தி அடைய பண்ண வேண்டும், எப்படி கனி கொடுக்க செய்ய வேண்டும், எத்தனை வெற்றிகளை உனக்கு தந்து இந்த உலகத்திற்கு உன்னை எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் உலகத்தில் நம்மை வரவழைத்தார். நாம் அதை நினைச்சு பார்க்கறதே இல்லை. எதுக்கெல்லாம் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு யோசனை கூட இருக்கலாமே தவிர, எதற்காக படைத்தீர் ஆண்டவர், என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன என்று கேட்பது மறந்து போய்விடுகிறோம். தேவனுடைய யோசனைகள் அநேகமாயிருக்கிறது. இன்னொரு இடத்திலும் கூட தாவீது இப்படி சொல்லுவான். 139 சங்கீதத்தில் 17 வசனத்திலே, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். நம் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய யோசனைகள் நடப்பதில்லை. ஏனென்றால் நாம் அவைகளை நம்புவதில்லை. அதுவும் நமக்கு நாம் வைக்கிற பிளான்ஸ் தான் பெருசுன்னு தேவன் நமக்கு வைக்கிறவைகள் நமக்கு தீங்கானவைகள், பாடுபடுத்தக்கூடியவைகள் என்பதைப் போல அநேகர் நினைத்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் சொந்த சித்தத்தின்படி செய்கிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்தார், அவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு தீங்கிழைக்க மாட்டார், என்னை ஏமாற்ற மாட்டார் என் ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறபடி நான் நடந்தால், நான் அவருடைய ஆலோசனையின்படி நடந்தால், அவருடைய ராஜ்யத்திலே நான் பெரியவனாயிருப்பேன் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள் இல்லாததுனால்தான். தேவனை நம்பி ஏமாந்தவங்க யாராவது இருக்க முடியுமாங்க? ஆனால் தங்களை நம்பி ஏமாந்து போனோர் இந்த உலகத்தில் அநேகர் உண்டு. நம்முடைய சொந்த யோசனையின்படி செய்து அதுக்குள்ளே உழன்று மாட்டிக்கொண்டு வெளியவே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. இருக்காங்கிறது உங்களுக்கே புரியுதா, இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது உதாரணங்கள் சொல்லணுமா? நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை கேளாமல் உங்கள் ஆசையின்படி இங்கே லோன் வாங்கி அங்கே லோன் வாங்கி அப்படி கட்டிடலாம் இப்படி கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொந்தக்காரங்களை நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டு இப்படி ஆரம்பிச்சிட்டிங்க, கடைசியில் பாதியில் நின்று போயிடுச்சு. கடன் கொடுத்த வந்து இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் தேவனே உடைய சித்தம் என்னென்னு கேட்டிருக்கீங்களா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவரின் பிரயாசம் விருதான். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது விவாகங்க. அந்த விவாக விஷயத்தில் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படிங்கிறது சும்மாவாங்க, அல்லது தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய விவாகம் நடக்க வேண்டும் என்று கேட்பது, பிள்ளைகளுக்கு அப்படி தான் விவாகம் நடக்கணும். இன்று எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறீங்க? மேட்ரிமோனி அங்கே இங்கே அப்படின்னு பையனுக்கு பொண்ணுக்கு சம்மந்தம் தேடிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது மனிதர்கள் பின்னால் இது எல்லாத்துக்காகவும் பார்த்து 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 தானே கல்யாணம் பண்ணுறீங்க. திருமணமாகி 3வது வருஷத்திலேயே அது விவாகரத்துக்கு போயிட்டது, 3வது மாதத்திலேயே பெரிய குழப்பம் உண்டாகிறதெல்லாம் எத்தனை பேர் வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணுங்க. தேவனை நேசிக்கிறவனுடைய வார்த்தையின்படி நடப்பான், அவருக்கு கீழ்ப்படிவான், அவர் வார்த்தையின்படி நடப்பான். தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு மிகவும் அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, யாராவது மணலை எடுத்ததை கணக்கு இட முடியுமா? என் மீது நீர் வைத்திருக்கிற சிறிய யோசனை கூட மிக மிக பெரியது, மிகவும் மேன்மையானது. நான் எண்ண முடியாத ஆலோசனைகளை எனக்காக நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. என்னுடைய ஆலோசனைகள் எல்லாத்தையும் நான் விட்டு விடுவேன். அதாவது நமக்குள்ள என்னென்னவோ யோசனைகளை வச்சுக்கிட்டு அவங்க இவங்க சொன்ன ஆலோசனைகள்லாம் கேட்டுக்கிட்டு சில நேரங்களில் சாத்தானுடைய ஆலோசனைகளெல்லாம் மதியில் நினச்சிக்கிட்டு தேவனுக்காகவும் வாழணும் அப்படின்னா அது சாத்தியமா? அதனால் தான் ஏசாயா 55 அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 7 வசனத்தில், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டுவிட்டு, தன்னுடைய நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கவனிங்க, கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்க நினைவுகளை நீ கொண்டிருக்கிறாய், உன் நினைவுகளும் என் நினைவுகளும் மேட்ச் ஆகவே ஆகாது என்கிறார். சரீரப்பிரகாரமான நினைவுகளும் ஆவிக்குரிய பிரகாரமான நினைவுகளும் எப்படி ஒன்றாக முடியும்? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன ஒற்றுமை? பாருங்க, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்?
விசுவாசமும் அவிசுவாசமும் எப்படி ஒன்றாகும்? நீ தேவனுடைய நினைவுகளால் நிரப்பப்பட வேண்டுமென்றால் உன் நினைவுகள், கெட்ட நினைவுகள், சாத்தானுடைய நினைவுகள், சரீர இச்சைகளுடனான நினைவுகளை விட்டு விலக வேண்டும். அதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு நல்ல பதார்த்தத்தால் நிரப்ப வேண்டுமென்றால் அதற்குள் ஏற்கனவே இருக்கிற கெட்ட பதார்த்தத்தை நாம் நீக்க வேண்டும் அல்லவா? அதை அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மேன்மையான பதார்த்தத்தை அதுக்குள்ளே போட்டால் மொத்தமாக கெட்டு போயிடுமா இல்லையா? இன்னைக்கு தேவனுடைய நினைவுகளையும் நம்ம நினைவுகளையும் சேர்த்து எப்படியாவது மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சிலதை நம்ம இஷ்டப்படி செஞ்சுட்டு மற்றதை தேவனுடைய இஷ்டப்படி செஞ்சு எதையோ சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தோற்றுப்போன அநேகரை வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். தேவனே உம்முடைய சித்தத்தின்படியே செய்கிறேன் என்பார்கள், ஆனால் கடைசியில் அவங்க இஷ்டப்படி தான் அசைவாங்க. அதனால தான் அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, திருப்தியும் இல்லை, பரிபூரணத்தை பார்க்கவே முடியாது, வேஸ்டாகி போயிடுறாங்க. ஸோ உங்கள் நினைவுகளை விட்டு விலக வேண்டும், துஷ்ட நினைவுகளை விட்டு விலக வேண்டும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உன்னுடைய நினைவு இங்க இருக்கு, அவருடைய நினைவு அங்க இருக்கு. உன்னுடைய நினைவு இந்த அளவுக்கு பெற்றுக்கிட்டா போதும் நினைக்கிற, ஆனால் அவருடைய நினைவோ அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. நான் ஏதோ ஒரு சின்ன ஆடு மேய்ப்பனாக இருந்தால் போதும் என்று நினைத்தான் தாவீது, ஆனால் தேவன் அவனை மகாராஜாவாக்கினார். நான் ஒரு நல்ல விசுவாசியாக எபிரேயனாக இந்த ஜனங்களோடு கூட சிரமம் அனுபவிப்பதே போதும் என்று நினைத்தான், ஆனால் அன்று வானத்தினுடைய, அதாவது பரலோகத்தினுடைய வல்லமையை பூமியிலே இறக்குகிறவனாக ஆக்கினார் தேவன் மோசேயை. மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை மனிதர்களை பிடிக்கிறவனாக ஆக்கினார். கவனிக்கணுங்க, தேவனுடைய நினைவுகள் நம்மீது என்னை பின்பற்றி வா என்னும் போது, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக ஆக்குவேன் என்று சொன்ன போது, பேதுரு நம்பினதினால்தான் வீடு கட்ட வேண்டும், வியாபாரத்தை பெருக்க வேண்டும், இந்த மீன் வியாபாரத்தில் தொடர வேண்டும், அது தலைமுறை தலைமுறையாய் செய்கிற தொழில், அதை எப்படி விட்டுவிட்டு வர முடியும் என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தேவனுக்கு கீழ்ப்பணிந்த அந்த மீனவர்கள், கல்வி அறிவில்லாத அந்த பாமரர்கள், படித்த மேதாவிகளைப் போல பிரபஞ்சத்தையே கலக்குகிறவர்களாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சகல ஜனங்களுக்கும் இன்றைய நாள் வரைக்கும் அறிவிக்கப்படுவதற்கு காரணர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உங்கள் நினைவுகள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்னவாக இருக்கிறது? அதெல்லாம் ரொம்ப சுருக்கமானவைகள் தான். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் தேவனுக்கு பெரிய திட்டம் உண்டு. எங்கள் அப்பா என்ன ஒரு டாக்டர் ஆக்கினாலோ ஃபிசிஷியன் ஆக்கினாலோ போதும் அப்படின்னு தான் நினைச்சார். ஆனால் தேவன் என்னை அதை காட்டிலும் மிகவும் உன்னதமான தம்முடைய ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படியாக செய்துவிட்டார். தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து தேவனுடைய கரத்தில் என்னை நான் அர்ப்பணித்த போது, என்னுடைய யோசனைகளை நான் புறந்தள்ளிய போது, என் தாய் தந்தையரின் யோசனைகளை நான் விட்டுவிட்ட போது, தேவனுடைய அற்புத காரியங்களை என் வாழ்க்கையிலே கண்டேன். என் வாழ்க்கையின் மூலமாக இன்றும் கூட கண்டு கொண்டிருக்கிறேன். உன்னை குறித்த தேவனுடைய எண்ணங்கள் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வேலையை சம்பாதிச்சுக்கிட்டா போதும், ஏதோ ஒரு சின்ன தொழில் செஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க. எங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போய் ஏதோ சம்பாதிச்சா போதும் அப்படின்னு மாத்திரம் நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் மீதுள்ள தேவனுடைய பெரிய எண்ணங்களை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்து பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறவர்களே, உங்கள் நினைவுகளும் உங்கள் எண்ணங்களும் பிளான் எல்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்காகத்தான், அதுவும் அந்த பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான். நாளைக்குன்னு சம்பவிக்கணும் உன்னால சொல்ல முடியுமா? நம்ம எப்படிப்பட்டவங்க, இப்ப தோன்றி அப்படியே மறைகிற நீர்க்குமிழியை போன்றவர்கள். தேவனுக்கு உன்னை குறித்த நிரந்தரமான நினைவுகள் உண்டு. நீ அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும், ராஜ்யத்தில் நீ பெரியவனாயிருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். சுருக்கமான நம்முடைய நினைவுகளை விட்டு விலகி தேவனுடைய உன்னதமான ஆலோசனைகளை அறிந்து அதற்கேற்ற வகையிலே நாம் ஜீவித்து அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நினைவுகளை கடைபிடிக்கலாம். நம்முடைய சொந்த நினைவுகளை, அருவறுப்பான நினைவுகளை, கீழ்த்தரமான நினைவுகளை, ஒன்றுக்கு முதவாதவைகளை, சரீர பிரகாரமான நினைவுகளை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய பிளான்ஸை எல்லாம் கிழித்து போட்டுவிட்டு, இதோ ஆண்டவர் என்னுடைய வாய்ட் பேப்பர், இந்த வெள்ளை காகிதத்தில் நீங்க எழுதுங்க, இனி நீர் சொல்வதை மாத்திரம் நான் செய்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து விடு. அவருடைய திட்டங்கள் உன்னை குறித்து உன் வாழ்க்கையில் அதிபெரியவை என்பதை நீ உணர்ந்து கொள்ளுவாய். அப்பொழுது அதிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எத்தனையோ தரம் எங்களுடைய குறுகலான எண்ணத்தோடு கூட உம்முடைய நினைவுகளை அறியாமல் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாய், திக்கற்றவர்களாய்,
எதையுமே சாதிக்க முடியாதவர்களாய் இருப்பதை நாங்கள் கவனிக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எங்கள் மீது பெரியவை என்பதை உணர்ந்து, எங்கள் நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள் மேன்மையானவைகள் என்பதை விசுவாசித்து, எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும்படியாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நடப்பதாக, எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகளின் மீது, எங்கள் எதிர்காலத்தின் மீது, எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும்படியாக எங்களுக்கு நீர் சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு சுத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். தினந்தோறும் சொல்கிறோம் அல்லவா, நீங்களும் அனுப்புகிறீர்கள் அல்லவா, நாங்களும் ஜெபிக்கிறோம் அல்லவா. தேவன் அற்புதங்களை நடத்துகிறார், நாங்கள் துதிக்கிறோம் என்று மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு பதில் அனுப்புகிறீர்கள் அல்லவா. அதற்காக தேவனை துதிக்கிறேன். அநேக தேசங்களிலிருந்து அநேகர் இந்த லைவிலே பங்கு கொள்கின்றீர்கள், அதற்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். நீங்களும் அதிகமாக பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்களும் கூட தொடர்ந்து உங்களின் பிரைஸ் ரிப்போர்ட்ஸை அனுப்பி வையுங்கள். அப்படி அனுப்பும் போது நீங்கள் இன்னும் ஒரு முறை கூட தொடர்பு கொள்ளாவிட்டால் இன்று கட்டாயமாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி வையுங்கள். முதல் தடவையை நீங்கள் அனுப்புவீர்கள் என்ற உங்கள் பிக்சரையும் சேர்த்து அனுப்புங்கள். உங்களை கண்டு உங்களுக்காக நாங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதற்கு அது பேருதவியாக இருக்கும். தேவனுக்கு சுத்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.